வெல்கம் டு ராஜசேகர் ரயில் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஒரு 8 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபுல்லி பிளான்டேஷன். இயர்லி பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸ்க்கு மேலே இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் விற்பனைக்கு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டப்பாடி வில்லேஜ்குள்ளே வருதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல அப்ரோச் ரோடு இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படிங்கன்னா நல்ல அருமையான ஒரு வியூ பாயிண்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நல்லா தார் ரோடு ஃபேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதாக வரக்கூடிய ரோடு. நேராக உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு வீடு, 2 பெட்ரூம் வீடு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குது. அதுபோக ரோட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளைன் லேண்ட், கொஞ்சம் லைட் ஸ்லோப் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல டீப் ஸ்லோப் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி ஒரு 600 செடி போட்டிருக்காங்க. ஜாதிக்காய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80 செடிக்கு மேலே இருக்குது. அதேமாதிரி பாக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஒரு 1500 மேலே வச்சுருக்காங்க. அப்புறம் குறுமிளகு பார்த்திங்கன்னா அதுவும் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 டன்னுக்கு மேலே குறுமிளகு கிடைக்குது. ஏலக்காய் இருக்குது, பாக்கு மரங்கள் இருக்குது, வாழை மரங்கள் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. பொதுவாக இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு மலை தண்ணீருக்கு பிரச்சனை கிடையாது. கீழேயே ஆல்ரெடி ஒரு இது மாதிரி ஓடை தண்ணி ஓடுது, அதுபோக கிணறு இருக்குது, இலவச மின்சாரம் இருக்குங்க. நல்லா அருமையான ஒரு வியூவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பாருங்கள் இப்போ இருக்குது நீங்கள் பார்க்குறது வந்து மதியான வேலை 1 மணி சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டுகள். இது நீங்கள் ரெண்டு விஷயம் யோசிப்பீங்க, இது ஊட்டி கொடைக்கானலா அல்லது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு பகுதிங்க இது. நல்ல அருமையான செம்மண் வளம் கொண்ட பூமி, நல்ல அருமையான நீர் வளம் இருக்கக்கூடிய பகுதி, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தண்ணீர் பிரச்சனை இல்லாத ஒரு பகுதிங்க. அட்டகாசமான அந்த பகுதியில் வருடத்திற்கு 20 லட்சத்துக்கு மேலே, அதாவது அவங்க சொல்கிற மினிமம் ரேட்டு தான் குவாலிஃபிகேஷன் போட்டு சொல்லியிருக்காங்க. அருமையான அந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு. யாராவது விவசாயம் செய்யணும், நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரன்னிங்கில் வருமானம் இருக்குது உங்களுக்கு, வேறு புதுசாக தேட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி விவசாய லேண்டை வாங்கினா யார் பார்க்குறது, விவசாயம் பண்ணால் பரவாயில்ல, பார்க்குற கால் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு ஆளுகள் இருக்காங்க. ஒரு டீமாக வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி வச்சிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ப்ராப்பர்ட்டியில் பார்த்துக்கலாம். அதுபோக மாமரங்கள், கொய்யா மரங்கள், பலா மரங்கள் போன்ற பிளான்டேஷன்ஸ், ஃப்ரூட் பிளான்டேஷன்ஸும் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. நல்ல அருமையான ஒரு லொக்கேஷன்ஸ், சூப்பரான லொக்கேஷன். வாங்கக்கூடிய விலையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுறோம், இந்த ரேட்டுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரேட்டை சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ரேட்டை கேட்கலான்னு வராங்க. பட் அது வந்து நம்ம ரியல் எஸ்டேட் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். 99% உண்மையான ரேட்டு மட்டுமே போஸ்ட் பண்ணுவோம். சில ரேட்டுகள் சொல்லலைன்னா நேரில் வாங்க பேசிக்கலான்னு சொல்லுவோம். இதை உணர்ந்து வரீங்களா உணராமல் வராங்களான்னு ஒரு சில டவுட்டாகவும் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்போ ரேட்டை அதிகமாக சொல்லி கம்மி பண்ணுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ வருஷமாக நம்ம ஒரு கரெக்டான ட்ராக்ல போயிட்டுருக்கோம். ஏ ஒன்றும் நம்ம நீங்கள் சொல்கிற ரேட்டை விட ஒன்றும் கம்மியாகலாம்ல, எல்லாம் விற்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க கம்மியாகும்லன்னு கேட்பாங்க. நாங்கள் கம்மியாகட்டும்னு சொல்லிட்டு கொடுக்குற ரேட்டு டிஸ்பிளேயில் கொண்டு வரோம். அதிகமான ரேட்டை சொல்லி எங்காவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று போச்சு அப்படின்னா பக்கத்துலலாம் அதே ரேட்டுக்கு போயிடுவாங்க. அது புரிஞ்சுக்கணும். ஒரு சிலவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். விலை ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுதான், என்ன ரேட்டு சொல்லாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். அப்படி சொன்னால் தப்பாக போகுதா, ஃபைனலாக கொடுக்குற ரேட் என்னமோ அதை நீங்கள் டிஸ்பிளேயில் கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப இது பண்ணி நம்ம கொண்டு வரோம். அப்படி இருக்கப்போ அதை விட ரேட்டு கீழே கிடைக்குமா அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து பொய் சொல்லுவோம், ஓ இவங்க இந்த ரேட்டு வந்தால் கொடுக்க ரேட்டு சொன்னோம்னா கம்மியாக கேட்குறேன், அப்போ நம்ம ஏற்றி சொல்லலான்னு பார்ப்போம். ஏற்றி சொல்கிறப்போ ஏதோ ஒரு பூமி அதிக ரேட்டுக்கு விற்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியா பூரா ரேட் அதிகமாக, அப்புறம் விலை ஏந்துட்டே போயிடும். அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க இந்த புரோக்கர்ஸ்னால் தான் விலை ஏறுது, கண்டுபிடிச்சிட்டாங்க பெருசாக தான் விஷயத்தை. பட் நாங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கோம், இது வந்து ஃபைனல் கொடுக்குற ரேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு ஆதங்கத்திலலாம் சொல்கிறோம் விலை ஏறக்கூடாது, அதே மாதிரி நல்ல கஸ்டமர்களுக்கு நல்ல பூமி வாங்கணும், இதுதான் எங்களோட மோட்டிவேஷனில் போயிட்டுருக்கோங்க. அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய கருத்து 27 லட்சரூபா ஃபைனல் கேட்குறாங்க. சிலது ஒரு 50,000 இது குறையிறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், நேரில் பேசுகிறப்ப கண்டிப்பாக இருக்கும்.
பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கல்ச்சரல் இருக்கும், இங்கே ஒரு கல்ச்சரல் இருக்கும். விலை முடிவு பண்ணாங்கன்னா அந்த விலையிட்டு இறங்க மாட்டாங்க. நம்ம இதில் வந்து இப்படி பண்ணுவாங்க, சும்மானது விலை ஏற்றி இறக்குவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா 25 வருஷம் இதை கற்றுக்கிட்டோம், இன்னும் கற்றுக்கிறதுக்கான டைம்கள் வேணும். ஆகவே ப்ராப்பர்ட்டி நல்ல ஒர்த்துள்ள ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ஹைலைட்டே விலை கம்மிங்க. நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த மாதிரி வருமானத்தோடு இந்த விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நம்ம கொண்டு வந்துருக்குறோம். ஆகவே பூமி தொலாவிட்டு இருக்க நண்பர்கள் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியில் வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 6 டாக்குமெண்ட்டாக இருக்குது, 6 பேர் கையெழுத்தில் இருக்காங்க, சரிங்களா? எல்லாமே தயாராக இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டைட்டில் இஸ் வெரி கிளியர், நல்ல அப்ரோச் ரோடு, நல்ல வசதியாக இருக்கலாம். நம்ம ஒரு வீடும் இருக்குது, வீட்டில் இருந்துட்டு விவசாயம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சூப்பரான பிளேஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி டைம் பாஸ் பண்ணுறவங்க தாராளமாக வரவே வராதிங்க, தயவு செஞ்சு வீடியோ மாத்திரம் பாருங்கள். வாங்கணும்னு நினைக்கிறவங்க அலுவலக தொடர்புக்கு வாங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி பார்க்குறக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி டிஸ்கஸில் வாங்க. அப்போ தான் ஒரு இடத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும், வாங்க முடியும். தயவு செஞ்சு சும்மா சாதாரணமாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி வந்துடாதீங்க. தயவு செஞ்சு ரியலாக வாங்குறவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்து பேசுங்க. விசிட்டிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா வேணுங்கிறவங்க மட்டும் வந்தால் போதும், வந்து எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி ரேட்டை ஏற்றி விட்டு போயிடுறாங்க. அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே வந்து வாங்குறவங்களுக்காக செய்யக்கூடிய வேலைங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், இந்த விசிட்டிங் சார்ஜ் நிறைய பேர்த்து நம்ம கீப்பப் பண்ணலை, ஒரு சில கீப்பப் பண்ணியிருக்கிறோம். இப்படி ரெகுலராக கரெக்டாக பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறோம், கண்டிப்பாக அந்த வழியில் போகலாம். இதில் நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க, இது மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கு. பட் அளவான பட்ஜெட் யாராவது வேணும் அப்படின்னா இந்த 8 ஏக்கராக நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நிறைய ப்ராப்பர்ட்டி இது மாதிரி கொடுத்துட்ருக்கோம், பார்த்துட்டே இருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.